நகை எங்கேயுமே கிடைக்காது. அதுல கொஞ்சம் செம்பு கலந்துதான் இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை முழுக்குமே சந்தோஷம் யாருக்குமே இருக்காது. அங்கங்க கொஞ்சம் கவலை இருக்கதா செய்யும். அதை பத்தி எல்லாம் நினைச்சு பெருசா ஃபீல் பண்ணாம எப்பவுமே சந்தோஷமா இருங்க. அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். So that, can we have our two judges on stage, please? Welcome, Madan sir. Hello. Welcome, City sir. Hello, ma. Okay, Madan sir. ஒரு சூப்பர் ஜோக் சொல்லி நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இங்க வர அந்த கெஸ்ட் எல்லாம் வந்து இந்த ஷூட்டிங்ல நடந்த உண்மையான சம்பவங்கள் அதில் உள்ள ஹியூமர் பத்தி எல்லாம் பேசுறாங்க. உண்மையாவே அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்னு இருக்காங்களே ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள், பெரிய கனவுகளை வச்சுட்டு பெரிய ஆளாகணும், ஒரு நாளைக்கு பெரிய ஆளாகணும்னு உழைப்பாங்க. அவங்க அங்கே உள்ளதான் பந்த இல்லாட்டி ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. இப்படி மிகப்பெரிய டைரக்டர்கிட்ட உண்மையாகவே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார், அவர் இப்போ பெரிய டைரக்டர் ஆகிட்டார். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒருத்தர் டெய்லி ரெண்டு பேக்கெட் சிகரெட் வாங்கி கொடுப்பார். அப்போல்லாம் ரெண்டு பேக்கெட் சிகரெட்டுன்றது அப்படியே லைஃப். இவர் டெய்லி வாங்கி ஒரு ரெண்டு நாள் வாங்கி கொடுத்தார், சார் என்னதான் ஒரு நல்ல இடத்துல நிற்க வைங்கன்னாரு. அது சாங். ஸோ சாங்கில் வந்து நடுவில் ஹீரோ ஹீரோயினுக்கு பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க. டான்ஸ் மாஸ்டர்லாம் சொல்லி, யோ இந்த ஊர் நேட்டிவிட்டி இருக்க வேணாம், நல்லா இந்த மாதிரி ஆள் நிற்க வைங்கிட்டு அவங்க லல்ல ல ல ல ல ல ல ஆ ஆ அப்படின்னு அந்த பாட்டு ஃபுல்லாக வந்துட்டுருக்கோம். இவர் ஆ ஆ பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாலு நாள் ஆனோன்னு, சார் ஏதா பணம் வாங்கி கொடுங்க சார். யோ நாலஞ்சு நாள் அதில் ஏதோ பணம் கொடுக்கணும்னு ஒரு ₹500 பணம் கொடுத்துட்டாங்க. அவர் ₹100 இவங்களுக்கு ஆளுக்கு மூணு மூணு பேக்கெட் சிகரெட் ரெண்டு பேர் ரெண்டு ஆயிரத்தி ரெண்டு வாங்கி கொடுத்துட்டு ஜாலியாக வந்து ஒரு ₹100 ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு ₹300 பிரியாணி சாப்பிட்டு போகிறாங்க. ஒரு ₹100 சீட்டு வாங்கல ₹1 crore பரிசு கொடுத்துட்டு அவர் மறுநாள்லேருந்து ஷூட்டிங் வர மாட்டேன்றார். சார் நான் இப்போ தொழிலதிபர் ஆகிட்டேன் சார், நான் எதுக்கு ஷூட்டிங் வரணுன்றாரு. ஆனால் ஆளோ இவர் மூஞ்சி முக்கியமாக இருக்க. அதனால் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் 8 மணிக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு போல 4 மணிக்கெல்லாம் எழுந்து விருப்பம் அதில் போய் உட்காந்துக்குவாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இப்படி தான் ஒருத்தர் வந்து சான்ஸ் கேட்க போனார் ஒரு டைரக்டர்கிட்ட. டைரக்டர் சொன்னார், வாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க. ஓகே, ஒரு கேரக்டர் இருக்குது சார், அப்படியெல்லாம் இல்லை, ஒரு நிற்கிற மாதிரி கேரக்டர் ஒன்று வேணும், அதை கொடுத்தீங்கன்னா ஓகே. சரி வாங்க ஷூட்டிங்க்குன்னு சொல்லிட்டு அவருக்கு செக்யூரிட்டி கேரக்டர் கொடுத்துட்டாங்க. அங்கே நின்று இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட்டு சாதாரணமாக சென்னை 28 இன்ட்ரடியூஸ் ஆகி எல்லாரும் ஓஹோங்கிற அளவுக்கு அவர் பாராட்டி அவர் லைஃபே பஞ்சாமிரதமாகி அவர் இப்போ கோவாவில் வந்து தெரிஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப பிரமாதமாக சக்சஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் முகவரி தான் சொல்லுவாங்க. அவர் பின்கோடு சென்னை 28ன்றது அவருடைய பின்கோடு. ஓகே சார், நான் நம்ம சீஃப் கெஸ்ட் வெல்கம் பண்ணேன், நீங்கள் ரெண்டு பேரும் சீட்டுக்கு போங்க. நாங்கள் போகிறோம், அவர் யாருன்னு நாங்கள் சொல்லிட்டோம், உஷாராயிரு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட் ஆக்டர் அரவிந்த் தான் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷோ. இதுக்கு முன்னாடி அசத்தப்போவது நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? இந்த காமெடி பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எல்லா நடிகர்களுக்கும் காமெடி வரும்ன்றது உண்மை கிடையாது, நிறைய பேருக்கு வராது. ஸோ அது வர வச்சு சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரிபடி இங்கே இருக்க எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் த ஜட்ஜஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் அஸ் அ ஜட்ஜ். தேங்க் யூ. ஓகே சார், நீங்கள் இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை, பண்ண ப்ராஜெக்ட் இப்போதைக்கு ரிலீஸ் ஆனது கோவா அண்ட் ரசிக்கும் சீமானே. கோவாவில் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன், யாருமே பண்ணாத ஒரு கேரக்டர். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு கே ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு படத்தில், இந்த படத்தில் காமிச்சிருவோம் கோவான்ற படத்தில். ஸோ அதில் மை பார்ட்னர் சம்பத், அவர் வந்து என்னோடய பார்ட்னர், அவர் வந்து பொண்ணாகவும் நானாகவும் நடிச்சிருக்கோம் அந்த படத்தில். ஸோ இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் ஒரு வந்த ஒரு ரெண்டு பேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் வரல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சினிமாவில். அண்ட் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ அது நடக்கும்போது உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைய எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கும் நிறைய அசத்தல் மன்னர்கள் அசத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஏ ஸ்பெஷல் சீட் ஷோ, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் பீப்பிள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில
முதலாவதா வந்தஸ்து போற அசதல் மன்னன் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஒவ்வொரு பொழுதையும் இனிமை பொழுதாக மாற்றுகிற சன் தொலைக்காட்சிக்கும் பரபரப்பான பார்வையாளர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சி என்னைக்கும் போல உற்சாகத்தை அள்ளி தருகிற மரியாதைக்குரிய மான்பாப் சார் செட்டிபாப் சார் நன்றியை சொல்லிட்டு தொகுப்பாளினி சான்றா அவர்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சி சிறப்பிக்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர் கொஞ்ச நாளைக்கு முடி பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டு இருந்த மக்களை இன்னைக்கு கோவா கோவான்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு ஒரு புதிய படம் நல்ல படத்தை கொடுத்த நடிகர் அரவிந்த அண்ணன் அவர்களை வருக வருக நிகழ்ச்சிக்கு வரவேற்று விட்டு இப்போது சமீபத்தில் ஒரு வாசகம் படித்தேன். உங்களுடைய வெறுப்பையும் உங்களுடைய செருப்பையும் வெளியே கழட்டி வைத்து விட்டு உள்ளே வாங்கல அப்படின்னு. ஆமாம், அன்றன்னைக்கு நிகழ்ச்சியை வெளியே அன்னன்னைக்கு செருப்பை எப்படி கழத்தி போகிறோமோ அதே போல் துன்பத்தை வெளியே கழத்தி போடுற அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரணம் இப்போ ஒன்று வேணாம், ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு ஆள் இருக்கார், கலராக இருக்கார், சிவப்பாக இருக்கார், நல்ல பார்வையாக இருக்கார். ஆனால் மனுஷன் சிரிக்கலன்னு என்ன சொல்லுங்க, ஒரே வார்த்தையில் என்ன உம்னா முஞ்சா இருக்கேன் அப்படின்ட்டு சிரிப்பு. இப்போ பெண்களே பார்த்தீங்கன்னா ஒரு 100 நகையை கூட போட்டு வந்தால் கூட முகத்தில் உம்முண்டு இப்படி குரங்கு மாதிரி வந்துச்சுன்னா என்ன இருக்கும். அதனால தான் புன்னகையை விட புன்னகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அதனால் புன்னகை வந்து பொன்னகைக்கு மேலே இருக்கு அப்படின்றக்காக. அதனால தான் நம்மளும் அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை மகிழ்விக்கிற பணியில் இருக்கோம். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு மாதிரி, ஏன்னா எல்லாமே பரபரப்பாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆதியில் வந்தோ வீதியில் நிற்கிறா, பாதியில் வந்தோ நெய்ச்சோர் கேட்குறாங்கிற மாதிரி சில இடத்துல குழப்பு வாங்கி தெரியுமா. ஒரு ஆள் ரொம்ப விரக்தியாக பேசியிருக்கான், இது என்னையா ஊர், இதெல்லாம் ஒரு ஊரா, பூரா சண்டாலங்கி இருக்க ஊரியா, என்னங்க என்னங்க கோப்பட இந்த கூல்ட்ரிங் சாப்பிட்டு என்ன விஷயம், என்ன சில்லற விஷயத்து கூட காசு கேட்குறான், என்ன எதுக்கு சில்லற விஷயம், ஏன் ஒரு 100 ரூபாய்க்கு சில்லற கட்டணியா, அதுக்கு 100 ரூபா இருக்கிறாங்க, அப்புறம் செருப்புகள் அடிப்பாயில் அடிக்க மாட்டானா, அப்புறம் 100 ரூபா கொடுக்க எப்படி சில்லற, அவன் பாரு எப்படி கோவிச்சிருக்கான் மக்களை, அவன் இதுக்கு இருந்தால் இன்னும் பக்கத்து ஊரில் ரெட்டப்பில் பிறந்திருக்கு, நம்மளை என்ன செய்யும் சந்தோஷம் சாக்லேட்டை கொடுப்போம், அவன் உட்காந்து திண்ணையில் கோவக்குள்ளே அழுதுருக்கான், என்னடா ஊரே வந்து ஆறுதல் படுத்துறான், ஏப்பா ரெட்டப்பில் பிறந்தால் சந்தோஷப்பட விட்டுவிட்டு அழுதுகிட்டு இருக்கா, ஒரு பிள்ளைக்கு நான் அப்பா இன்னொரு பிள்ளைக்கு யாரும் தெரியல அப்படின்ட்டு இருக்கான். அதை எப்படி பிரிக்க முடியும், அவன் புரிஞ்சது அவ்வளோ ஒரு குழந்தைதான்றதை அவன் காலங்காலமாக தெரிஞ்சுட்டு வந்திருக்கான். அது மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு ஆள் விதையை கொடுத்தார், விதையை கூட்டு நல்லா பயிராக்கி செடியாக வச்சிரு போயிட்டு வரணும், 3 மாதம் கழிச்சு வந்தார், பார்த்தார் பொட்டலை கடைஞ்சி, என்னடா என்ன சொல்லிட்டு போனேன் என்ன செஞ்சிருக்கு, நீங்கள் கொடுத்த விதையை போட்டு வச்சேன், ஆ உரம் போட்டேன், ஒன்றும் வரல, தண்ணி ஊற்றினேன், எவ்வளோ ஊற்றினேன், 1 நாளைக்கு 4 நாள் கூட ஊற்றினேன், விதை அழிப்பிருக்கேன், அதான் அழுகலுக்க அழுகல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற, விதை அழியிருக்கா அழியான்னு சொல்லி தினம் நான் தோண்டி எடுத்து எடுத்து பார்க்குறேன் விதையை அப்படின்ட்டுருக்கேன். அப்புறம் எப்படி அது முளைக்கும், அவ்வளோ ஆராய்ச்சி நம்ம விஞ்ஞானியில் எங்கேயே இருக்கேன்னு பார்த்து வீட்டுக்குலாம் கடுப்புக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். இல்லை இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இப்போ நடந்த விஷயம், ரொம்ப பிரமிப்பாக வர இருக்கு, சொன்னார் டேய் என்ன சட்டை புதுசாக இருக்க, கல்யாணத்துக்கு எடுத்ததுடா, உனக்கு கல்யாணம் ஆகி 45 வருஷம் ஆச்சுலடா, சட்டை புதுசாக இருக்கே, டேய் என் மயன் கல்யாணத்துக்கு எடுத்ததுடா, அட பாவி உன் மயன் கல்யாணம் வச்சிட்டியா, இவ்வளோ போல எனக்கு கல்யாணத்துக்கு சொல்லலையே, சண்டால துரியோதா என் மயம் பேர் கல்யாணம் அவனுக்கு எடுத்த சட்டை கல்யாணத்துக்கு எடுத்த சட்டைன்னு சொன்னேன், ஏன்டா அடிக்கிற வெயில் 100 ரூபாய் இங்கே போட்டு வேதனைப்படுத்துகிற, தெளிவாக பேச வேண்டியிருக்கு அவ்வளோ நிதானம், இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு நோட்ஸ் படிச்சுட்டு போக வேண்டியிருக்கு, அவ்வளோ கேட்டு நோட் தான் டூர் போயிருந்தான், டூர் போயிருந்துட்டு பார்த்துட்டு திப்பு சுல்தான் வாழ்ந்த பகுதி அந்த சேரில் அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்தான், அங்கே வந்து ஹலோ இது திப்பு சுல்தான் சேரு, பரவாயில்ல சார் அவர் வந்தோடனே எந்திரிச்சிக்கிறேன் அப்படின்னு இருக்கா, அவர் சேர்த்து 300 வருஷம் என் பாரு ஆள் ஒரு ஆள் இருக்கார் போல நினச்சிருந்துருக்கான், இப்படி ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு ஆள் போனார் டாக்டர் போய் சொரிஞ்சா பொறி பொறியாக வருது டாக்டர், கொஞ்சம் அழுத்தி சொரிங்க சுண்டல் பிப்ஸ் சிப்ஸு இதெல்லாம் வரும், பொறிகடல பொட்டுக்கடல எல்லாம் வரும், அவன் பாவன் ஏன்டா ஒழுங்காக என்ன வச்சு குளிச்சா எதுக்கு பொறி பொறியாக வருது, சண்டால பின்னால் குழி இது வருது, அடுத்து நீங்கள் வாங்க, ஏன்னா அவர் அரிப்பு டாக்டர், அவன் வந்து சரட்டு சரட்டு சொரிஞ்சிக்கிட்டான் தொடையை, நானும் 1/4 மணி நேரமாக சொரிகிறேன் வரட்டு வரட்டுன்னு அரிப்பு நிற்க மாட்டேன், இன்னும் நீ 3/4 மணி நேரம் சொரிஞ்சால் நிற்காது, ஏன் நீ சொரிஞ்சுக்கிட்டு ஏன் தொடைய அங்கே போய்டா, பள்ளமாக அவர் வாங்கிட்டேன் அவருக்கு சொரிஞ்சு சொரிஞ்சு டாக்டருக்கு ஒரு பள்ளத்தை உருவாக்கிட்டான், தண்ணி தோன்ற மாதிரி ஒரு சில டாக்டர்லாம் போனால் அப்படி பயமாக இருக்கு பார்த்துருக்கீங்களா, போயிட்டு உட்கார வச்சார் டாக்டர், உட்கார் தம்பி உட்காருங்க கையை தூக்குங்க, 1000 எடுத்து வைங்க, வெட்டி முடித்து வச்சு நிற்கிறேன் கையதுக்கு தூக்கணும், 3000 வாங்க நான் காலை நீட்டுங்க நேரம் நீட்டுங்க அப்படின்னு ஒரு உதர் உதட்டார், ஒரு 8500 எடுத்து வைங்க, இரும்புங்க இரும்பி காட்டுங்க அப்படின்னா ஒரு 25000 எடுத்து வைங்க, செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவன் எந்திரிச்சு உண்மையிலே என்கிட்ட போய் எதுவுமே இல்லை, 45000 கொண்டு வந்தேன், இதை சொல்கிறதுக்கு நீ இத்தனை ஆராய்ச்சி ஐயா அப்படி இதில் என்ன ஆச்சு, டாக்டர் போனால் அவர் பார்த்தாருன்னா முடிஞ்சு வச்சு அவ்வளோ விஷயம், ஆப்ரேஷன் என்ன டாக்டர் பைபாஸ் ஆப்ரேஷன் 4 மணி நேரமாக பண்ணுறீங்க, எப்பா டிராஃபிக்கை கிளியர் பண்ண வேணாமா, பைபாஸ் டிராஃபிக் கிளியர் பண்ணி அங்கே சிக்னலில் வளைஞ்சி வரவங்களுக்கு நேரம் ஆகுதுல ஒன்றுனாத்தானே பண்ண முடியும், அப்புறம் ஏன்னா இப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் ஆச்சரியப்பட்டு போனேன், ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு ஆப்ரேஷன் இலவசம் போட்டுருக்கேன், அது இருக்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்து அதுக்கு இன்னொன்று பண்ண முடியும், இன்னொரு இடத்துல அதிர்ச்சி ஆகிட்டார் டாக்டர், ஐயோ என்ன வகுத்த காணா அப்படின்ட்டுருக்காரு, ஏய் அவன் மல்லாக்கப்படுத்திருக்கான் யா அங்கிட்டு திரும்பி பாரு,
மாத்தி பண்ணிருந்தங்க. ஒரு ஆளு பேஷண்ட்டை பார்க்க போயிருக்காரு. அவரு அந்த நேரம் என்ன வச்சிருக்காரு, பேஷண்ட் யூரின் பண்ண போயிருக்காரு. சரி, சும்மா நான் பெற்றுக்கு ஏறி உட்காந்துருக்காரு. இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா இலவசம் எல்லா இடத்துலையும் போய் போச்சு. ஒரு இன்னொரு இடத்துல பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டேன். சவப்பட்டி வாங்குற இடத்துல ஓட்டிக்கான். ஒரு சவப்பட்டி வாங்கினால் ஒரு சவப்பட்டி இலவசம். அது எப்படி ஒரு இடத்துல புதைக்கிறக்கா? கல்யாணம் பண்ணீங்கன்னா கல்யாணம் பண்ண குழந்தை இலவசம். காலங்காலமாக அவன் வந்துகிட்டே இருக்கேன். வரிசா இந்த கடிச்சோக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரசிக்கும் முடியாது. ஒரு சின்ன நேரம் அப்பா எங்கே தான் யோசிப்பாயின்னு தெரியல. அங்கிள், இன்னைக்கு உங்கள் வீட்டில் கோழி பிரியாணியா? எப்படி அவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்ச? இல்லை எங்கள் வீட்டு கோழியை காணும், இல்லை இவங்க அடி சாப்பிட்டுக்காண்டது அப்படி போட்டு வாங்குறது, பதில் வாங்குறது. எறும்பு டைம் எட்டு பத்தாச்சு வச்சு ஆஃபீஸுக்கு வேமா போயிருக்கு. டூலர் எடுத்துட்டு வேமா போனால் ஒரு ட்ரெயினிங்கில் திரும்புறப்போ ஒரு ஆணை குறுக்க வந்துருக்கு. பட்டக்குன்னு பிரேக் போட்டு எறும்பு ரெண்டுக்கும் காலை ஊட்டி நிறுத்திடுச்சு. இல்லை குண்டா நீ சார் இருக்கு, ஏன் டூலர் தான் கிடச்சிச்சா அப்படின்ட்டு சாரு. இது அந்த டூலரில் போய் மோதி ஆணையவா கொள்ள போகுது. பள்ளிக்கூடம் போகும்போது சந்தோஷப்படுத்துவாங்க. டே குமார், படிக்கும்போது உனக்கு தூக்கம் வந்தால் என்ன செய்வ? சரி படிப்பு தான் வரல, தூக்கமாச்சு வருதேன்னு சொல்லி அசந்து தூங்குவேன் அப்படின்ட்டுருக்கேன். அதான் நியாயமான பேச்சு, அமௌண்ட் தப்பு சொல்லக்கூடாது. இப்போ பாடம் எடுக்கிற வாத்தியார்களுக்கு ரெடிமேடாக ஒரு கேள்வி வச்சுருப்பாங்க. தமிழ் வாத்தியார் காலங்களை பற்றி சொல்கிறார். முரளி வெந்நீரில் குளித்தான். என்ன காலம் இது? குளிர்காலம். மாறி பாவம் சளியிலேயே குளிக்கக்கூடாது, குளிச்சிருக்கேன். வேறு கேள்வி சார், அந்த பிரின்ஸ்பால் இடம் தரவில்லை என்று சொல்லிவிட்டார். இங்கே விட்டார் என்பது ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பாலமில்ல பெண்பாலமில்ல பிரின்ஸ்பால். அவர் தான் தரமாட்டான்னு சொன்னார். அப்புறம் மறுபடியும் ஒரு ரொம்ப பாவம் வசதியெல்லாம் ஒரு வாத்தியார் இறந்து போயிட்டார். பாவம் பிரம்மச்சாரி இறந்தவர். அவர் அடக்கம் பண்ணும் வசூல் பண்ணுறக்கா ஸ்கூலில் வந்து வசூல் பண்ணாங்க. 4000 ரூபா தேவைப்படுதுங்க. இவங்க 12000 வசூல் பண்ணி கொடுத்துட்டாங்க. அன்பாடா இப்படி ஒரு அன்பா வாத்தியார் மேலே? 8000 ரூபா மீதி இருக்கே, ஏற்கனவே ரெண்டு வாத்தியார் உள்ளே போச்சு விடுங்க, அதனால் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்ட்டாங்க. பல் முளைக்காத குழந்தையிலேருந்து பல் போன கிளை வரைக்கும் எல்லோரும் நகைச்சு விரும்பாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒய்ப்பு கூட ஒரு விஷயம் சொன்னாங்க, இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அது ஒரு நல்ல செய்தியாக இருந்துச்சு. ஒரு நாட்டில் ஒரு பெண் இருந்தா. அவள் என்ன சொன்னால், தன்னை விட தான் இன்பத்தை விட பிறர் இன்புவிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தா. ஒரு பெண் பிறருக்காக கருணை செய்வது, பிறருக்காக உதவி செய்வது, பிறர் கருணையிலேயே பிறருடைய சந்தோஷத்திலே நோக்கமாக இருந்த ஒரு பெண் ஒரு நைட் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தேவதை வந்துச்சு. கையில் ஒரு புத்தகம். அது என்ன தேவதை கையில் புத்தகம்? கடவுள் மேலே யார் யார் அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய பேர் கூட அதில் இருக்கும். அந்த தேவதை பார்த்துட்டு சொல்லிச்சு, இதில் உன் பேர் இல்லை. சரி சரி, அதனால் என்ன, எனக்கு மக்களை மகிழ்விக்கிறதோ மக்களை சந்தோஷப்படும் அதுலேயே எனக்கு நேரம் இருக்காங்களோ அவரை பற்றியெல்லாம் நினைக்க எனக்கு நேரம் இல்லை. மறுபடியும் ஒரு புத்தகம். அது என்ன புத்தகம்? கடவுள் யார் யார் மேலே அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய பேர் கூட இருக்கும். அப்படியா? இதில் உன் பேர் தான் மொதல் இருக்குது அப்படின்ச்சு. அதாவது என்னென்னா, நாம் பிறரை மக்களை மயில் விற்கிற போது அது இறைவனவே மயில் விற்கிறதுக்கு சமம் பண்ணுவாங்க. நல்ல பிறரை மயில் வச்சு பிறருக்கு கருணை செய்கிறவன் அவன் இறைவனை நோக்கி 2 எட்டு வச்சா இறைவன் அவனை நோக்கி 20 எட்டு வைப்பார் அப்படிவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம். அதனால் நாம் மக்களை மயில் வைக்கிறது இறைவனை மயில் விற்கிறது சமம் என்று சொல்லி நன்றி சொல்லி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே வெல்டன் முத்து. நன்றி சார். அதே மாதிரி தான் உங்களுக்கும். நீங்கள் மக்கள் மேலே அன்பு செலுத்துறதை விட மக்கள் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிற புஸ்தகத்தில் தான் உங்கள் பேர் இருக்கும் அதிகமாக. இப்படிதான் ஒருத்தர் யோசிச்சா, யாருக்குன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நல்லது பண்ணோம் அப்படின்னு. ஒரு கிலோமீட்டரில் ஒரு பெரிய பிரிட்ஜு, அந்த பக்கம் நின்றுட்டு என்ன யாருமே காணுமே உதவி பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு வயசான பாட்டியம்மா வந்துட்டு இருந்தாங்க. பிரிட்ஜில் திரும்பி பார்த்துட்டு வந்திருந்தாங்க. வந்துட்டு முக்கால்வாசி பிரிட்ஜு தாண்ட போகிறாங்க, இவன் பார்த்துட்டான், ஐயோ நம்ம இந்த பாட்டியம்மாவுக்கு உதவி பண்ணோம்னு சொல்லிட்டு அவனு அவங்கள தூக்கின் போய் அங்கேயே விட்டு வந்துட்டான் அவங்க வந்த இடத்துல. இது சில பேர் பண்ணுவாங்க. சார், ரித்து சாருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்கள். நல்லா இருந்துங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஸ்டண்டாக ஜோக்ஸ்லாம் வந்து ரொம்ப அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடைசியாக சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு ஜோக் அடித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது அது கடவுளுக்கு இது பண்ணுற மாதிரி சொன்னீங்க. அது மாதிரி தான், ஏன்னா எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா நம்ம சார்லி சாப்ளின் சார் இருக்கார் பாருங்க, அவருக்கு இருக்கிற அன்பு வந்துட்டு மக்கள்கிட்ட இருக்க அன்பு, அந்த மிஸ்டர் பீன் இவங்களுக்கெல்லாம் அந்த அன்பு வந்து மக்கள்கிட்ட கிடைச்சது வந்து உண்மை தான். பிகாஸ் அவங்க நல்ல காமெடி பண்ண சென்ஸ் இருக்கிறதுனால அவங்கள நம்மளை மகிழ்ச்சி படுத்தின ஒரே காரணத்தினால வந்து இப்போ அவங்கள நம்ம ரொம்ப ரசிக்கிறோம். அப்ரிஷியேட், வெரி குட். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை. 60 சிரிக்க வைப்பா, 20 ரசிக்க வைப்பா. வாங்க நேரம் அசந்திங்கடா, செத்த வானையா சிரிக்க வைப்பா.